ஊடகங்களால் மறைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளவும் அஸ்லாம் வலைக்கும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி சரியா நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி மாலை கிளர்ச்சி குழுவினரால் கைது செய்யப்பட்டு பனைய கைதியா நான்கு ஆண்டுகள் இருந்து தற்பொழுது ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி அன்று விடுதலை செய்யப்பட்டாங்க அவங்க விடுதலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அந்த பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க இந்த கடிதம் பிரான்ஸ் நாட்டையே ஒரு இருக்குன்னு சொல்லலாம் அந்த கடிதம் என்ன சொல்லுது அவங்க யாரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தற்பொழுது பிரான்ஸ் நாட்டில் நம்பி செல்லலாக அழகி வசல்லம் அவர்களை இழிவுபடுத்துற விதமாக ஒரு கார்ட்டூன் வந்து வெளியிட்டிருக்காங்க இது இவ்வளவு சர்ச்சையாகிட்டு இருக்க இந்த நேரத்தில் இவர்களின் கடிதம் பிரான்ஸ் நாட்டையே சிறிது ஆச்சரியத்துக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஷோஃபியா பெத்ரான் அவர்கள் விடுதலையாகி நாட்டுக்கு வந்த பிறகு அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க இந்த கடிதத்துல தான் இஸ்லாத்தை தழுவி விட்டதாக எழுதியிருக்காங்க எழுபது வயதை கடைந்த இந்த பெண்மணி எப்படி இஸ்லாத்தை தழுவியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அந்த நாட்டை ஜனாதிபதி அவர்கள் இமானுவேல் மேக்ரான் அவர்களுக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அவங்க அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு கத்தோலிக்க மதத்தை சார்ந்த ஒரு ஆங்கில வெள்ளை இனத்தை சார்ந்த ஒரு பெண் அதுவும் நான்கு ஆண்டுகள் இஸ்லாமியர்களின் சிறையில் இருந்து வெளிவந்த ஒரு பெண் எப்படி அதுவும் எழுபது வயதை கடந்த ஒரு பெண் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஆச்சரியந்தான் அவருக்கு ஏற்பட்டிருக்கு திரு இமானுவேல் அவர்களே அழைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கடிதத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க நான் முஸ்லீம்கள் இடத்துல பனைய கைதியாக இருந்தது உண்மைதான் ஆனால் அவங்க என்னை கைதியாக ட்ரீட் பண்ணலை அப்படிங்கிறத இந்த இடத்த தெளிப்படுத்துகிறாங்க ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு கண்ணியமான முறையில் நடத்தப்படணுமோ அந்த மாதிரி தான் நான் நடத்தப்பட்டேன் வார்த்தைகளாலும் உடல் ரீதியாலும் அவர்கள் என்னை எந்த விதத்திலும் துன்புறுத்தியது கிடையாது எனக்கு சரியான உரிய முறையில் சாப்பாடு தந்து இந்த சாப்பாடு விஷயம் பார்த்தா கூட அவங்க ரொம்ப வறுமையில் இருந்தாலும் ஒன்றுக்கு ஒரு ஒருவருக்கு ஒரு ஒரு விட்டு கொடுத்துக்கிட்டு என்னை சரியான முறையில் பராமரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுவரைய என்னை அவங்க மானபங்கப்படுத்துகிற மாதிரி நடந்துகிட்டதே கிடையாது என்னுடைய அந்தரங்க விஷயங்களையும் ரொம்ப மதித்து கண்ணியமாக நடத்திட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஈசா அலெஹி வசல்லம் அவர்களையும் அரியம் அலிஹி வசல்லம் அவர்களையும் முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களோட அளவுக்கு மிக்க கண்ணியப்படுத்துறாங்க ஆனால் நீங்கள் முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை இழிவுபடுத்த செயலில் ஈடுபட்டு இருக்கீங்க என் மீது அவர்கள் இஸ்லாத்தை திணிக்கவும் கிடையாது நிர்பந்திக்கவும் கிடையாது நான் அவங்க வாழ்க்கையில அவங்க எப்போதும் தன்னோட கலாச்சாரத்திலையும் பண்பாட்டிலையும் சரியான வாழ்க்கை நடைமுறைகளையும் இஸ்லாத்தை எவ்வாறு பின்பாற்றுறாங்க அப்படிங்கிறத பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாம மாலி அப்படிங்கிறது வந்து வெஸ்ட் அமெரிக்காவில் இருக்க ஒரு வரிய நாடு அங்கு அங்கே வாழ்கிற முஸ்லீம்கள் எல்லாருமே வறுமையில் தான் இருக்காங்க அவங்க கிட்ட வந்து ஈஃபில் டவர் கிடையாது மாட மாளிகைகள் கிடையாது நட்சத்திர ஹோட்டல்கள் கிடையாது ஆனாலும் அவர்கள் வந்து இறைவனோட ஒன்றி போயிருக்காங்க அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய கஷ்டமும் கிடையாது ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க ஐந்து வேலை தொழுகை செய்து இறைவனோட இறைவனுக்கும் அவர்களுக்குமான நெருக்கத்தை எப்பொழுதுமே அதிகரித்துக் கொண்டுட்டு இருக்காங்க இப்படி எந்த ஒரு செல்வ வளங்களும் இல்லாமல் இருக்கும் அந்த நாட்டிலேயே மன அவங்களுடைய மக்களுடைய மன உறுதி எடுத்துட்டீங்கன்னா அது வானலாவே இருக்கு அவங்களோட நம்பிக்கை வந்து மலையை விட மிஞ்சு அளவுக்கு இருக்கு அவங்களோட உள்ளங்கள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே இறைவனுடைய பிணைப்பிலேயே இருக்கிறது மேலும் திரு மெக்கான் அவர்களே நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் வந்து குரான் ஓதுறதை கேட்டிருக்கீங்களா அதை அதோட ஓசை வந்து அவ்வளவு அருமையா இருக்கு அந்த ஓசை வந்து உடலை மெய்சில் இருக்க செய்து உள்ளத்தை பூரிப்படைய செய்துது நீங்கள் அந்த உங்களுக்கு பொருளே விளங்கவில்லை அப்படின்னாலும் நீங்கள் அதை ஓதுவதை கேட்டிங்கன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியும் இது கண்டிப்பாக ஒரு மனிதனால எழுதப்பட்ட வசனம் கிடையாது இது வந்து வானத்திலேருந்து இறக்கி வைக்கப்பட்ட வசனம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் இதுவரைய என்னை அவங்க மானபங்கப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டதே கிடையாது என்னுடைய அந்தரங்க விஷயங்களையும் ரொம்ப மதிச்சு கண்ணியமா நடத்திட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஈசா அலஹி வசல்லம் அவர்களையும் அரியம் அலெஹி வசல்லம் அவர்களையும் முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களோட அளவுக்கு மிக்க கண்ணியப்படுத்துறாங்க ஆனா நீங்கள் முகமது சல்லாஹூ அலகி வசல்லம் அவர்களை இழிவுபடுத்த செயலில் ஈடுபட்டு இருக்கீங்க அவர்கள் எப்படி ஈசா அலகி வசல்லம் அவர்களை நம்மை விட அதிகமாக நேசிக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் உண்மையில் ஈசா அலஹி வசல்லம் அவர்களை நம்மை விட அவர்களே நேசிக்கிறார்கள் நாம் தான் ஈசா அலிகி வசல்லம் அவர்களின் பெயரில் ஏழை

நான் அங்கிருக்கும் காலங்களிலேயே இஸ்லாத்தின் மீது காதல் கொண்டேன் ஆனால் நான் அங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்றால் வாழுக்கு பயந்து இஸ்லாத்தை ஏற்றேன் என்ற பெயர் வந்துவிடும் என்பது காரணத்தாக எனது சொந்த நாட்டில் சுதந்திர காற்றில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்றால் இங்கு வாழும் மக்களுக்கும் ஐரோப்பாவில் ஐரோப்பாவில் கிறிஸ்தவர்களுக்கும் இது ஒரு பாடமாக அமையும் என்பதற்காகவே இங்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் மேலும் இறுதியாக இவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள் இதுதான் நான் அறிந்த இனிய இஸ்லாம் மதம் நீங்கள் அதற்கு இரவும் பகலும் பல சதிகள் செய்து போராடுகிறீர்கள் நீங்களும் மேற்குலக நாடுகளின் தலைவர்களும் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டம் என்ற பெயரில் முஸ்லிம் முஸ்லிம்கள் வாழும் மண்ணில் ஆக்கிரமிப்பு செய்கிறீர்கள் அதற்காக பல போலியான நியாயங்களை பரப்புரை செய்கிறீர்கள் இஸ்லாத்தை பொன்னோடி அளிப்பதற்கு கனவு காணும் இஸ்ரேலின் சதித்திட்டங்களுக்கு உதவுகிறீர்கள் ஆனால் இஸ்லாத்தின் தூய்மை என்னை கவர்ந்தது இஸ்லாத்தில் மனிதநேயம் என் உணர்வுகளில் பகுத்தறிவில் கிளர்ச்சி ஊட்டியது கண்கவரும் பிரான்ஸ் நாட்டின் இயற்கை அழகை விட வறிய நாடான மேலியின் எளிமையை நான் அழகாக காண்கிறேன் மீண்டும் அங்கு சென்று வாழ வேண்டும் என ஆவலாக உள்ளேன் எனது குடும்பம் முற்றால் உறவினர்கள் அன்பர்கள் நண்பர்கள் நாட்டு மக்கள் யாவரும் நான் பெற்ற இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் உங்களையும் அந்த தூய்மையான இஸ்லாத்தின் பால் வருமாறு அழைப்பு விடுக்கிறேன் இஸ்லாம் மதம் பற்றிய உங்கள் பிழையான புரிதல்கள் மீள்பார்வை செய்யுமாறு அன்பாய் வேண்டுகிறேன் நாளை இஸ்லாம் எனும் உதய சூரியனின் பார்வையில் உலகம் விழித்துக் கொள்ளும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு அது எல்லாம் அல்ல அல்லாஹுக்கு கஷ்டமானதும் அல்ல முடியாத காரியமும் அல்ல நான் அந்த அல்லாஹின் பால் முழுமையான ஈமான் கொண்டு மீளுகிறேன் சத்தியத்தை நேசித்து அந்த பாதையில் பயணிப்பவர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என கூறி இக்கடிதத்தை நிறைவு செய்கிறார் இவங்களைப் போலவே யுவானி ரிட்லி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் தாலிபான்களின் பிடியிலிருந்து மீண்டு இஸ்லாத்தை அவர்களது வாழ்வியலாக ஏற்றுக் அவங்களோட வாழ்க்கை வரலாற்றை படிக்க கீழே உள்ள நம்பரை